இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்த தலைவர்கள் திருச்சியில் கூடி ஆலோசித்தனர். கூட்டத்தில் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன், ஐயா கண்ணு, வழக்கறிஞர் ஈசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிப்காட் அமைப்பதை எதிர்த்து போராடிய விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இப்படி வழக்குகள் நிறையா நிலுவையில் இருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்கிற ஒரு சட்டத்தை இந்தியாவில் எந்த மாநிலமும் இந்த சட்டத்தை நிறைவேற்றவில்லை. மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் விரோத சட்டத்தை விட மிக கொடுமையான சட்டத்தை திமுக தலைமையிலான அரசு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளில் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த சட்டம் ஒட்டுமொத்தமாக செயல்பாட்டுக்கு வருகிற போது விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே ஒட்டுமொத்தமாக அழியப் போகிறது. விளை நிலங்களை கையகப்படுத்துகிற போது விவசாயிகள் அதை தடுக்க முடியாது. நீர்வழிப்பாதைகளை ஆக்கிரமிப்பு செய்கிற போது தடுக்க முடியாது. இதனுடைய விளைவு தான் இந்த சட்டத்தை முதலில் நிறைவேற்றுகிற களமாக மேல்மா என்கிற திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே மேல்மா சிப்காட் அமைக்கிற இந்த திட்டத்திற்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் விளைநிலங்கள் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அபகரிக்கிறார்கள். அதே போல் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு அங்கே இருக்கிற ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட நீர்வழி பாதைகள் அத்தனையுமே அபகரிக்கிறார்கள். அந்த விவசாயிகளை தடுக்கக்கூடாது என்கிறார்கள். இந்த சட்டம் அந்த தன் நிலத்தை விவசாயி தர மறுத்தால் அவனை கைது செய்து குண்டர்ஸிலே போடலாம் என்கிற அடிப்படையில் இந்த சட்டம் முதல் முதலில் மேல்மா சிப்காட் அமைப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்காக இந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அங்கே போராடுகிற விவசாயிகளை கடந்த 4ஆம் தேதி 21 விவசாயிகளை நள்ளிரவில் வீடு புகுந்து கைது செய்து தீவிரவாதிகளைப் போல சமூக விரோதிகளைப் போல கைது செய்து எந்த சிறையில் விவசாயிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட இன்று வரையிலும் சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு தெரியப்படுத்தாமல் அரசு மூடி மறைத்து மிகப்பெரிய ஒரு கொடுமையை அரங்கேற்றிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை கூட கைது செய்யப்பட்ட விவசாயிகளுடைய குடும்பங்கள் கொண்டாட முடியாத நிலையை பரிதவிக்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒரு கொடுமை ஒரு ஜனநாயக நாட்டில், அதுவும் திராவிட மண் என்று பேசுகிற தமிழ்நாடு அரசு, அது மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு இப்படி ஒரு கொடுமையை அரங்கேற்றிருப்பது நியாயமா என்கிற கேள்வியை முன்வைப்பதற்கு தான் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே முதலமைச்சர் 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு கேட்கிற பொழுது, செய்யாறு தொகுதிக்கு வாக்கு கேட்கிற போது, மேன்மா அந்த சிப்காட் அமைக்கிற திட்டத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் நான் கைவிட்டு விடுவேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதே முதலமைச்சர் சிப்காட்டுக்கு நிலை எடுக்கிற போராட்டத்தை நடத்துகிற விவசாயிகள் மீது, எதிர்ப்பு தெரிவிக்கிற விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடிப்பது நியாயமா? ஒரு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எத்தனையோ போராட்டங்கள் வட மாநிலங்கள் நடந்திருக்கிறது, எங்கேயுமே குண்டர் சட்டப்பு சட்டத்தில் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி அடக்குமுறையை ஏவிவிட்டு மிக மோசமான வகையில் விவசாயிகள் அங்கே அல்லோகலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த கிராமம் இன்றைக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்தில் இருக்கிற மக்கள் வாழ்வாதாரத்தை எதிர்காலத்தில் இழக்கப் போகிறார்கள். இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து பல கிராமங்களில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இந்த வேதனைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். பல தலைவர்கள் இங்கே கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். முதலமைச்சரே பதவி விலக வேண்டும். அங்கே போட்டிருக்கிற விவசாயிகள் மீது போடப்பட்டிருக்கிற 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உடனடியாக நிபந்தனை இல்லாமல் திரும்பப் பெற வேண்டும். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அருள் உள்நோக்கத்தோடு சுயநல நோக்கோடு அமைச்சர் வேலு அவர்களுடைய தூண்டுதலால் அவரை பழிவாங்க வேண்டும். அவரை பழி கொடுக்க வேண்டும். ஏற்கனவே 8 வழி சாலைக்கு எதிராக திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது, இதே இன்றைக்கு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அன்றைக்கு திமுக மாவட்ட செயலாளராக இருந்தபோது அருளை அழைத்து போராட்ட ஒருங்கிணைப்பை செய்தவர் தான், அதற்கு உடன்பட்டு செயல்பட்டவர் தான் அருள். தன் மக்களை காக்க, தன் மண்ணை காப்பதற்காக. ஆனால் அந்த அருள் இன்றைக்கு தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய நிலையாக இருக்கிறது. அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி உடனடியாக கைது செய்யப்பட்டவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெற வேண்டும். நிபந்தனை இல்லாமல் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும்.
அருள் மீது போடப்பட்டிருக்கிற குண்டர் சட்டம் உள்ளிட்ட அனைத்து வழக்குகளை ரத்து செய்து அவர் உயிருக்கும் உடமைக்கும் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு அளித்து உடனடியாக அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். இதற்கு காரணமான அந்த மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அவர்களுக்கு உத்தரவு போடுகிற அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் உட்பட அனைவரையும் பதவி நீக்க செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வருகிற 21ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநர்களும் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடிவெடுத்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து வருகிற 29ஆம் தேதி பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை சென்னையில் நடத்துவது என இந்த அமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. இந்த அமைப்பு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் போராட்ட குழு என்கிற ஒரு புது அமைப்பின் பேரில் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் விவசாயிகள் விரோத நடவடிக்கைக்கு எதிராக போராடுவது என முடிவெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது விவசாயிகளையும் மண்ணையும் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான சட்டம் என்பதை இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது.